ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் ரிலீஸ்கோம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கேக் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே பட்டர் ஷீட் கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படி பட்டர் ஷீட் போடாமல் போட்டோம்னா கீழே ஒட்டிக்கும் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் அது வந்து கேக் வந்து பிஞ்சு வரது கூட நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் நம்ம கீழே பட்டர் ஷீட் போடுறோம் இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் அந்த பட்டர் ஷீட் அந்த ஷீட்டையே வந்து உள்ள வந்து கரெக்டான ஷேப்பில் வைக்கணும் அந்த ஷீட்டை வந்து எப்படி கரெக்டான ஷேப்பில் வச்சு கட் பண்ணி வைக்கிறது இந்த சம்டைம்ஸ் நம்ம வந்து குவான்டிட்டி நிறைய வைக்கும்போது உள்ள ஈவனாக வேகவே வேகாது அந்த மாதிரி உள்ளே ஈவனாக வேகணும்னா எதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் பட்டர் ஷீட் உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏஃபோ ஷீட் இருக்கும் ஷீட் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி ஷீட்டை எடுத்துக்கோங்க ஏஃபோ ஷீட்டை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு அது அந்த பா நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதுக்கு சென்டரில் வச்சு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நல்லா மடிச்சதுக்கப்புறம் அந்த எஜ்ஜில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க நல்லா மடக்கிட்டு கட் பண்ணிணாலும் ஓகே இல்லை அதிலயே வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ர அந்த எந்த ஷேப் எதில் வைக்க போகிறீங்களோ அதுக்கு சைஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எக்ஸாக எதுவுமே இருக்கவே இருக்காது பாருங்க நம்ம இவ்வளோ சூப்பராக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த எஃப்ஓ ஷீட்டை எப்படி பட்டர் ஷீட்டாக மாற்ற போகிறோம்னா இதில் வந்து லைட்டாக பட்டர் தடவ போகிறோம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் எடுத்துக்கலாம் குக் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் வந்து டேஸ்ட்லெஸ் ஆயிலாக இருக்கணும் ஏன்னா வந்து எந்த ஒரு ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது நார்மல் ஆயில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது என் நெய் கூட அதில் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து கருக ஆரம்பிச்சிடும் நெய் அதுக்காக தான் நெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதில் பட்டர் தடவிக்குங்க பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை தடவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷர் எடுத்து உள்ளேயும் வெளியே நல்லா ஃபுல்லாகவே தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஷீட் ரெடி ஆயிடும் இதை மாதிரி பட்டர் ஷீட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து அதில் ஊற்றலாம் ஆனால் ஒன்னே ஒன்று உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சின்ன ஓடிஜி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் கேஜி அந்த மாதிரி செய்யும் போது உள்ளே ஈவனாக வேகவே வேகாது சின்ன ஓடிஜி அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ரெண்டு ஹாஃபாக வந்து நீங்கள் கட் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஒன் கேஜி செய்யும் போது ஒன் கேஜி செஞ்சுட்டு அதை ஹாஃப் லேயராக கட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த மாதிரி லேயர் டூ லேயர்ஸ் வைப்போம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே ஈவனாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு இப்போ யூனிஃபார்ம்லாம் வந்து நம்ம டெய்லி வாஷ் பண்ணியே ஆகணும் ஸ்பெஷலாக வந்து ஒயிட் யூனிஃபார்ம்லாம் வந்து வாஷ் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏன்னா வந்து பசங்க வந்து ரொம்ப அழுக்கு பண்ணிவிட்டு அதுவும் ஒயிட்டில் வந்து ரொம்பவே அழுக்கு நல்லாவே வெளியில் தெரியும் ஸ்பெஷலாக காலரில் வந்து நிறையாவே அழுக்கு இருக்கும் அதை நம்ம என்ன தான் தேய்ச்சி பண்ணாலும் நம்மளுக்கு அது போகவே போகாது அதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது காலரில் அந்த அழுக்கு இந்த தடமே இருக்கவே இருக்காது நல்லா க்ளீனாக சூப்பரில் வெளியே ஆயிரும் அந்த அழுக்கு இருந்த தடை சுத்தமாக தெரியவே தெரியாது நல்லா நீட்டாக போயிடும் இங்கே பாருங்கள் இந்த காலரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இந் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் வந்து ரெட் கலர் அந்த அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது இப்போ வந்து வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கேலாம் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷ் எடுத்துக்கோங்க இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எகைன் நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு அது இதெல்லாமே போயிடும் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர் சேஞ்சஸ் ஆகுறது இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாஷ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு எப்படி அவள் சுத்தமாக க்ளீனாக போயிடுச்சு அந்த முன்னாடி எவ்வளோ எப்படி எவ்வளோ இருந்துச்சு ஆளுக்கு இப்போ சுத்தமாக இல்லவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களை துணிங்க எல்லாமே ஆயிரும் எல்லார் வீட்லேயுமே நெயில் கட்டுற கம்பல்சரி இருக்கும் நெயில் கட்டுற நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நெயில் கட் பண்ணவும் நெயில் வந்து லெவல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்போ இந்த நெயில் கட்டரை வச்சு இந்த சில வேலையெல்லாம் நம்ம இப்போ வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு இந்த நெயில் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத சில டிப்ஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த நெயில் கட்டை வந்து நம்ம எது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபோன் ஒயர் இல்லைன்னா வைஃபை ஒயர்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிருந்தால் கூட நம்மளுக்கு எகெய்ன் வந்து ஆள் கூப்பிட்டு அதை கனெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேணும் அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் இந்த நெயில் கட்டரை வச்சு நம்ம அந்த அந்த ஒயரையே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் எப்படின்னு பாருங்கள் அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம நெயில் கட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல லைட்டை கொஞ்சமாக ஏன்னா வந்து அந்த மேலே வந்து ஒரு பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பிளாக் கோட்டிங் எடுத்தால் தான் வந்து உள்ளே இருந்தால் சில்வர் ஒயர் நம்மளுக்கு வெளியில் வரும் அதுக்கு இதை வந்து லைட்டாக கட் பண்ண ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது லைட்டாக தான் கட் பண்ணணும் லைட்டாக கட் பண்ணி இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு லைட்டாக இழுத்திங்கனாவே மேலே அந்த பிளாக் கலர் கோட்டிங் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும் அந்த ஒயர் அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வயர் ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் கனெக்ஷன் நீங்களே கொடுத்துடலாம் டெம்ப்ரவரியாக இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்க்கலாம் இந்த நெயில் கட்டிலே நம்மளுக்கு நெய்ல வந்து லெவல் பண்ணுறதுக்குன்னு இருக்கும் பாருங்கள் இதுதான் அது அது இதில் தான் நம்ம நெயில் வந்து லெவல் பண்ணுவோம் இதில் வந்து எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் இந்த ஷார்ப்பாக எதுக்கு இருக்குன்னா நம்ம நெயிலில் வந்து எதாவது டஸ்ட் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு அஸ் எடுக்கிறதுக்கு இது இதை வச்சு தான் யூஸ் பண்ணி எடுப்போம் இதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம கிச்சனில் வந்து பாத்திரங்களில் வந்து எதாவது இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கரண்ட் இருந்தால் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் டைப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு அம் எமர்ஜென்சிக்காக இதை வச்சு நீங்கள் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அந்த எஜ்ஜை வச்சு இந்த மாதிரி வச்சு லைட்டாக நீங்கள் திருகுனிங்கன்னாங்களே ஈஸியாக உங்களுக்கு திருகிடும் டைட்டாயிரும் கழட்டினாலும் நம்ம ஈஸியாகவே நம்ம கழட்டிடலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ண டைட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் ஸ்பூனை யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் இருக்கும்போது நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது கொஞ்சம் உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பூனை உள்ளே போகவே போகாது அந்த மாதிரி உள்ள ஸ்பூன் போகாத நேரத்தில் இந்த மாதிரி நெயில் கட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை டைட் பண்ணவோ லூஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆக்ஸ் ஆக்சப் பிளேடு இல்லாட்டி இந்த மாதிரி பிளேடு ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே ஏதாவது லைட்டாக உடஞ்சால் கூட அதை நம்ம அடுத்து யூஸ் பண்ணவே முடியாது ஸோ நம்ம அதை தூக்கி தான் போட்டுருவோம் அந்த மாதிரி நம்ம ஏன் தூக்கி போடாமல் இந்த மேலே உள்ளதை எங்கே உடஞ்சிருக்கோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம் எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு எங்களை க உடஞ்சிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே உடஞ்சிருது இந்த மாதிரி யூஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும் ஏன்னா பாதி உடஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு கட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போதைக்கு நம்ம கட் ஆகிறதுக்கும் நம்ம நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு லெவலாக வச்சுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆயிடும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மகளையோ அந்த இதில் வாலிலையோ எப்போதுமே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வளவலைன்னு பாசி புடிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்காக நம்ம எப்போதுமே நீங்கள் நைட்டு வந்து அதில் எம்டியாக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கமுத்து போட்டுருங்க அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வளவலைன்னு இருக்காது இன்கேஸ் அந்த மாதிரி வளவலைன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறதை பார்க்க போகிறோம் அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அதுக்குன்னு எந்த பொருளும் நம்ம வெளில போய் வாங்க போகிறதே இல்லை நம்ம வீட்டில் உள்ள பொருளை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சிங்கனாவே போதும் வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் அதில் போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் உப்பு மட்டுமே போதும் இப்போங்க நான் இப்போ உப்பு வெறும் உப்பை மட்டும்தான் நான் போட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்ருங்க எங் ஃபுல்லாக உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னாவே இதுக்கு அந்த வளவளெலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமாட்டி வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வளவளம் இல்லாமல் நல்லா புதுசு போல் இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி எப்போதுமே நீங்கள் நைட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி விட்டு நைட்டு மட்டும் கமுத்து போட்டுருங்க அப்புறம் மார்னிங் ரெகுலராக எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னா அந்த பாசி பிடிச்சதோ இல்லை வளவளன்னு எதுவுமே இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து ஹைப்ரிட் தக்காளி தான் கிடைக்கிது அந்த ஹைப்ரிட் தக்காளி வந்து சமைக்கும் போது சீக்கிரமாக வதங்கவே வதங்காது அதை வதங்கி அதுக்கப்புறம் நம்ம சமை முடிக்கிறதுக்குள்ளே லேட் லேட்டாயிடும் அந்த தக்காளி வதணுமே சொல்லி நம்ம கொஞ்சமாக உப்பு போடுவோம் அதுக்கு இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது போடும்போது நம்ம முன்னாடியே உப்பு போடுறனால அது ஓவர் குக் அந்த சிக்கன் மட்டும் எல்லாமே ரொம்ப ஹார்டாயிடும் உப்பு இல்லாமல் சீக்கிரமாக எப்படி தக்காளியாக வதக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு நார்மலாக போவோம் வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வந்து நம்ம சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும் அந்த மாதிரி அடியும் பிடிக்காம நம்ம சீக்கிரமாக எப்படி சமைக்கணும்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி தக்காளி போட்ட உடனே இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க உடனே தக்காளி போட்ட உடனே மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாவே வதங்கிரும் ஏன்னா மஞ்சள் தூள் போட்ட உடனே அந்த மஞ்சள் தூள் வந்து தக்காளி உள்ள தண்ணி எல்லாத்தையும் வெளியில இழுத்துரும் அதனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிரும் அது மட்டும் இந்த மாதிரி தக்காளி போட்ட உடனே நீங்க மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அடிப்பிடிக்காது ஏன்னா வந்து இருந்து தண்ணி வெளியில வரனால நம்மளுக்கு கீழே அடிப்பிடிக்கவே பிடிக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா வதங்கி பச்சை வடையெல்லாம் போய் நல்லா சூப்பரா ரெடி பண்ணிடலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சமையலையும் சீக்கிரமா முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்